ஹாய் கைஸ், நான் தான் எடிட்டர் மதன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு மனவலி ஆச்சுனா கேக்குற ஒரு பாட்டு சார் இது. இத கேட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோ நமக்கு மட்டும் தான் தெரியும். நானும் சேர்ந்து ஃபீல் பண்றேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சவுண்டு பார் வீடியோ எப்படி ஃபில்மோரா யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஃபில்மோரா ஓப்பன் பண்ணி தேவையான எல்லாத்தையுமே நான் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மூணு டெம்ப்ளேட்டுக்கான லிங்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மூணு தான் இம்பார்ட்டண்ட், மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்மோரா ஓப்பன் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராஜெக்டை கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ ஃபைலில் போய் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் 16:9 ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கதை 9:16 போர்ட்ரேட்டும் மாற்றிக்கோங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு தேவையானதை கூட போய் வச்சுக்கிடுங்க, நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நமக்கு தேவையானபடி கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட், இதுதான் சவுண்ட் பார் டெம்ப்ளேட்டு. இந்த வீடியோ டெம்ப்ளேட் எடுத்து நம்மளோட ஃபஸ்ட் லேயரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து இந்த டெம்ப்ளேட் எடுத்து ரெண்டாவது லேயரில் வச்சுக்கோங்க. இந்த 720p1 இருக்கும், இந்த டெம்ப்ளேட் எடுத்து ரெண்டாவது லேயரில் வச்சுக்கோங்க. இதை ஒட்டி ரெண்டாவது லேயரில் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம ரெண்டாவதாக வச்ச இந்த வீடியோவில் இதோட காம்போசிட்டிங்கை நம்ம மாற்றணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் காம்போசிட்டிங்னு ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நார்மலில் இருக்கிறத ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம கீழே அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நான் இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இமேஜஸோட டைமிங்கை கம்மி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு இமேஜாக இருந்து இப்படி சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டியூரேஷன் ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 5 செகண்ட் இருக்குது, இதை நான் ஒரு 2 செகண்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்படி நீங்கள் டியூரேஷனை கம்மி பண்ணும்போது இந்த ஆட்டோ ரிப்பிள் ஆனில் இருக்கணும், ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வராது, தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மூணு இமேஜும் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, இந்த மூணையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த இமேஜ்னு கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் நம்ம தூக்கிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இமேஜ் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ்லலாம் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதேமாதிரி நம்ம மேனுவலாக பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லா இமேஜும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிராப் டு ஃபிட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான், அதுவே போய் உட்காந்துக்கும். ஸோ நமக்கு பாதி வேலை இதில் முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கீழே தாத்து வச்சுக்கிறேன், சென்டரில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லை. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. இப்போ அடுத்தது இந்த ரெண்டாவது ஒரு வீடியோ டெம்ப்ளேட் இருக்கும், இது ஒரு ஸ்னோஃபால் டெம்ப்ளேட்டு, இதை எடுத்து மூணாவது லேயரில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பிளெண்டிங் மூடே நம்ம மாற்றணும். அதே மாதிரி தான் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும், இதில் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 90% வேலை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோட்டோஸில் ட்ரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்சிஷன் போய்க்கோங்க. ட்ரான்சிஷனில் ஜூம் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வார்ப் ஜூம் 5 வார்ப் ஜூம் 4 தான் யூஸ் பண்ண போகிறோம். மாற்றி மாற்றி போட்டுக்கிடுங்க, உங்களுக்கு எப்படி தேவைப்படும் அதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ட்ரான்சிஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட டைமிங் வந்து 2 செகண்ட் இருக்குது, நம்ம இதை 1 செகண்டுக்கு மாற்றிக்கலாம். 1 செகண்ட் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துருங்க, எல்லா ட்ரான்சிஷனும் 1 செகண்ட் அப்ளை ஆகிரும். ஸோ உங்களுக்கு மியூசிக் வந்து இந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கும், அதனால் நீங்கள் தனியாக மியூசிக் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இப்போ இந்த சவுண்ட் பார் வீடியோ எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.